உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலோட சூப்பராக சமைச்சு தர ஒரு ஸ்டார்ட் அப் பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களோட ஆஃபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், நீங்களே ஷாப் ஆகிடுவீங்க. ஸோ நான் எந்த ஆப் பற்றி பேசுகிறேன், எல்லா டீட்டெயில்ஸும் எப்படி ஆர்டர் பண்ணணும் தெரிஞ்சுக்க மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தேன். ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். கேட்கறதுக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குல்ல. இது என்ன பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆப் குட் ஃபுட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் தான். நம்ம யூஸ்வலாக ரெஸ்டாரண்ட்லாம் ஆர்டர் பண்ணுறோம், அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ டன்சோன்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்ல என்ன ஒரு நாள் சாப்பிடலாம் ரெண்டு நாள் சாப்பிடலாம், ஆனால் டெய்லி சாப்பிட்டா உடம்புக்கு கேட்டது. இவங்க கிட்ட நீங்க டெய்லியே ஃபுட்டு வாங்கி சாப்பிடலாம். இது எல்லாமே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண ஃபுட் தான். இவங்க ஆப் வந்து ஆண்ட்ராய்டில் இப்போ இருக்கு. நீங்க அவங்க ஆப்ல போயிட்டு உங்களுக்கு தேவையான லொகேஷன் நீங்க வச்சுட்டீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு காட்டும் அந்த லொகேஷன் பக்கத்தில் என்னென்ன ஹோம் கிச்சன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹோம் கிச்சன்ல நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்க ஒன் வீக் முன்னாடி வேணும் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பாத்தீங்கன்னா நிறைய கிச்சன்ஸ் தான் நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்கோம். நான் ஒன்னொன்னா சாப்பிட்டு சொல்றேன். ரொம்ப நாளாவே பார்த்தீங்கன்னா நான் வந்து நான்வெஜ் ஃபுட் தான் நிறைய சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். சரி, நம்ம வெஜ் ஃபாலோவர்ஸ்க்கு ஏதாவது காட்டணும்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாகவே வெஜ் டிஷ்ஷாக வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி ட்ரை பண்ணேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ நான் கடையில் போய் வாங்கினா என்ன டேஸ்ட் கிடைக்குமோ அதே டேஸ்ட் தான் இருந்தது. இவங்க வந்து கேஷுவலாக போட்டு வர பண்ணியிருக்காங்க, சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃப்ரைட் ரைஸ். இது வந்து உங்களுக்கு கடையில் கிடைக்கிற ஃபீலிங் சுத்தமாக தெரியாது, ஏன்னா அவங்க அஜினமோட்டோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆட் பண்ணுவாங்க. இது லிட்ரலாக நீங்கள் வீட்டில் இப்போ குக்கரில் சமைச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு நார்மல் ஃப்ரைட் ரைஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன், பட் இந்த கோபியோட சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரைட் ரைஸ் அப்படியே 2-3 டைம்ஸ் நல்லா இருக்கும். அந்த கோபி வந்து அவ்வளோ அவ்வளோ ஒருத்து மஸ்ட் ட்ரை. நான் 9.5 அளவுக்கு ரேட்டிங் கொடுத்துருக்கேன், அந்தளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்தது. சரி, நம்ம வாங்குறதா வாங்குறோம், நம்ம குடும்பத்துக்கே சேர்த்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஒரு சில்லி பரோட்டா அப்புறம் ஒரு பர்கர் கூட ஆர்டர் பண்ணிட்டேன். சரி, பர்கர் இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு டெஸ்ட் வைக்கலான்னு, பட் உண்மையிலேயே பர்கர் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. அவங்க போட்ட அந்த சாஸ் அந்த பேட்டிலாம் அழகாக ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் காரம் போட்டிருந்தாங்கன்னா எனக்கு ஒரு பிடிச்சிருக்கும், பட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பர்கர். இதுக்கப்புறம் தான் சம்பவமே இருக்குது. நாங்கள் மெயின் டேஸ்லேருந்து டெசர்ட்டுக்கு போனோம் பாருங்கள். அப்பாடே, ஸோ மெயின் டிஷ்ஷில் நாங்கள் நல்லா கட்டுன்னு கட்டிட்டு டெசர்ட்டுக்கு வந்துட்டோம். டெசர்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கேரட் கேசரின்னு ஒன்று ட்ரை பண்ணோம். நான் சாப்பிட்டு அப்படியே லிட்ரலாக மயங்கிட்டேன், ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது யார் சமைச்சாங்கன்னு தெரியல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கிச்சன்லேருந்து தான் வரும். நான் இதை சாப்பிட்டு லிட்ரலாக அவங்களுக்கு வந்து ஸ்லோ கிளாப்ஸ், அதாவது ஒரு அப்ரிசியேஷன் கிளாப்லாம் பண்ணேன். எனக்கு அது அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் எப்போவுமே நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் எங்கேயாவது போனேன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிற ரபடியோ ஒரு பாசுந்தி ஏதாவது வாங்கி ட்ரை பண்ணிடுவேன். இந்த மலாய் ரபடி சாப்பிடும் போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, அவங்க லிட்ரலாக ஒரு ஹோட்டலில் என்ன வருமோ அதை வீட்டில் அவங்க பர்ஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. இது சீரியஸாக ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லணும். இந்த டிஷ்ஷு அப்புறம் அடுத்த ஒரு டிஷ்ஷு நாங்கள் ட்ரை பண்ணோம், ஷாய் துப்புடான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வீட்டில் பண்ணோன்னா அது வந்து சான்ஸே கிடையாது. அதுக்கே ஒரு பெரிய பாராட்டுகள். எனக்கு ரெண்டு டிஷ்ஷுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து லிட்ரலாக இந்த டப்பாவில் பாதி டப்பாவை நான் காலி பண்ணியிருக்கேன். அவ்வளோ அடிக்டிவாக இருக்குது. நீங்கள் ஃபேமிலியாக ஒரு டெசர்ட் மட்டும் வாங்கணும்னா கூட இந்த ஷாய் துப்புடா டிஷ் நீங்கள் வாங்கலாம். ஒரு ஃபென்டாஸ்டிக் டெசர்ட்டு. நீங்கள் ஃப்ரிட்ஜ்லாம் வச்சு சில்லுன்னு சாப்பிட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். இத்தோட வீடியோ முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஃபினிஷிங் டச்சுக்கு சில்லுன்னு ஒரு பால் சர்பத் எடுத்து கலக் கலக்குன்னு பண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போவே கண்ணு சொக்க ஆரம்பிச்சிச்சு. நான் வேறு ஆஃபீஸை கட் அடிச்சுட்டு தான் இந்த ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் தான் யோசித்தேன் நம்ம ஏதாவது லீவு சொல்லிடலாம்னு சொல்லிட்டு, ஃபீவர் இருக்குன்னு லீவு சொல்லிட்டு தூங்கிட்டேன். பின்ன இவ்வளோ சாப்பிட்டு யாருங்க வேலை செய்வாங்க, நீங்கள் வேலை செய்வீங்களா? இப்போதைக்கு அவங்க கிட்ட ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஐ திங்க் 40% ஆஃப் ஃபிளாட் 40. ஸோ ஜொமேட்டோல இப்போ வந்து 40% ஆஃப் சொல்லிட்டு மேக்ஸிமம் அமௌண்ட் 150 சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இப்படி கிடையாது. இப்போ ஒரு 1500 இப்போ நீங்கள் 1000 வாங்கினீங்கன்னா ஃபிளாட் 40% 400 rupees ஆஃப். ஸோ அதே மாதிரி கைஸ், இது வந்து பியூர் அண்ட் பியூர் ஒரு விமன் எம்பவர்மெண்ட் உள்ள ஒரு ஆப். நீங்கள் கண்டிப்பாக அந்த ஆப்ல இருந்து வாங்கி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல கண்டிப்பாக அந்த ஆப் வந்து சூப்பராக ஒரு பூஸ்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி கைஸ், நீங்கள் நல்லா சமைப்பீங்க, உங்களுக்கு வந்து இந்த ஆப்ல ஜாயின் பண்ணணும்னா ஒன்றுமே பண்ண வேணாம். நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு அங்கே ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டுமே போதும். கிச்சன் வந்து இந்த FSSAI அந்த கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸோட இருக்கான்னு பார்த்துட்டு உங்களை வந்து அவங்க ஆப்புக்குள்ளே எடுத்துப்பாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் தான் இந்த ஃபுட்டை சமைச்சிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இது வந்து எனக்கு சீரியஸாக யார் சமைச்சாங்கன்னு தெரியல, ஆனால் அது சமைச்சது வந்து ஒரு ஹோம் குக்கு தான். எல்லா ஃபுட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வீடியோல இருக்கிற லிங்க்ல வந்து போயிட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் பெப்பா பூட்டி.